எல்லாருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட நயன்தாரா கையில் போக வேண்டிய ப்ராஜெக்ட் தான் நம்ம த்ரிஷா கிட்ட வந்துச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா த்ரிஷா பக்காவா பிளான் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க பொன்னியின் செல்வன் படத்தில் த்ரிஷாவுடைய குந்தவை கேரக்டர் எவ்வளோ பெரிய ரீச் கொடுத்துச்சுன்றது உங்களுக்கே தெரியும் ரொம்ப வருஷம் கழித்து நம்ம த்ரிஷாவுக்கு தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற பல மொழிகளில் மிகப்பெரிய அளவில் ரீச் கொடுத்த படம் தான் இந்த பொன்னியின் செல்வன் இந்த குந்தவை கேரக்டர் இதுக்கு முன்னாடியே த்ரிஷா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருந்திருக்காங்க த்ரிஷாவுக்கு நாற்பது வயசு ஆகிடுச்சுங்க ஸோ த்ரிஷா வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலான்ற பிளானில் தான் இருந்தாங்க எப்போது இந்த பொன்னியின் செல்வன் படத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறமா தான் இந்த படத்துக்காகவே வந்துட்டு நயன்தாராவா த்ரிஷாவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்த பொழுது த்ரிஷா வந்துட்டு கல்யாணமாக இருக்காங்க நயந்திராவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இந்த படத்தில் வர குந்தவை கேரக்டருக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே குந்தவையாக த்ரிஷாவை போட்டால் நல்லாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷாவை புக் பண்ணியிருக்காங்களாம் இல்லைனா நயந்திரா தான் வந்திருப்பாங்களாம் தனக்கு இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் வருது அப்படின்னொன்னே தன்னுடைய மேரேஜுக்கு மாப்பில் பார்த்துருந்த எல்லா ப்ராசஸையும் த்ரிஷா வந்துட்டு ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம பண்ண அதை தப்ப பண்ணாமல் த்ரிஷா மயிரழியில் வந்துட்டு உயிர் படிச்சிருக்காங்க அப்படின்றாமல் தான் சொல்லணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இப்போ அடுத்தடுத்து ஏகப்பட படங்கள் படங்கள் புக்காகிகிட்டு இருக்கு லியோ படத்துலையும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் நிறைய படங்கள் வந்துட்டு புக்காக்கு தான் அது மட்டும் கிடையாது நயன்தரா கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வெளி வந்த மூணு படங்களுமே அட்டு ஃப்ளாப்பு அவங்க கையில் இருந்த நாலு படம் தீம் வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் இல்லை வேண்டாம் அவங்க கால் ஷீட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்த கச திருப்பி வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ த்ரிஷா வந்துட்டு அந்த செகண்டில் யோசிச்சு எடுத்த முடிவு தற்போது நயன்தாராவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பாவும் ஆயிடுச்சு த்ரிஷாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஐப்பையும் கொடுத்துருச்சுங்க சுமலில் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்